வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல்சர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். டிஆர்பிலேருந்து நமக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகளுக்கு எல்லாத்துக்கும் லிஸ்ட் அவுட் எல்லாமே வெளியிட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகளையும் முடித்து விட்டார்கள். ஸோ சான்றிதழ் சரிபார்ப்பில் பங்கேற்றவர்கள் அனைத்து பேருக்கும் வேலைகள் கிடைக்குமா? சான்றிதழ் சரிபார்ப்பு எதன் அடிப்படையில் நடைமுறை கடைபிடிக்கப்பட்டது? ஸோ அதுக்கப்புறம் இரண்டாம் கட்ட சிவில் லிஸ்ட்டு சொல்வது என்ன? எம்பிசி விஓடைய கட் ஆஃப் வந்து உண்மையானதா? இதை பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல்சர் பண்ணிச்சுக்கோங்க. பிஜிடிஆர்பியோடைய முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் அனைத்தும் நேற்று மாலை 6 மணி அளவில் நிறைவுக்கு வந்தது. ஸோ அடுத்த கட்ட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பிஜிடிஆர்பி. ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதினவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட முதற்கட்ட சிவில் யார் யாரெல்லாம் செலெக்ஷனில் வராங்க அப்படின்ற ஒரு பட்டியலை வெளியிடுவாங்க. ஸோ இதை எப்படி வெளியிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1:2 விதத்தில் அல்ல வேகன்சிஸை பொறுத்து வெளியிடுவாங்களா எப்படின்னே தெரியாது. ஆனால் இதில் ஒரு பார்ட் ஆஃப் வேகன்சிஸ், ஒரு பகுதி அளவு வேகன்சிஸை வச்சுக்கிட்டு வெளியிடுவாங்க. மீதி இருக்கிறவங்களுக்கு மீண்டும் ஒரு சிவி லிஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி மீண்டும் ஒரு சிவி ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி மீண்டும் ஒரு வேகன்சிஸ் லிஸ்ட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர ஒரே சிவியில் எல்லா ப்ராசஸும் முடிக்கிற அளவுக்கு முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 100 மதிப்பெண்கள் எடுத்தவங்க கூட வெளியிருக்காங்க. ஆனால் அதுக்கு தான் இப்போ பிரச்சனையே, 100 மார்க் எடுத்தவங்களுக்கு ஏன் சிவிக்கு கூப்பிடலை, அழைப்பே விடலை அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு சிவி அழைப்பிலையாவது அவங்க பங்கேற்குவாங்களான்ட்டு வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களால 100 மதிப்பெண்கள் எடுத்தும் சிவி அழைப்பில் பங்கேற்க முடியவில்லை. ஸோ இதுதான் அவங்களுடைய பெரிய ட்ராபேக்கு. சிவி ப்ராசஸை நடைமுறையில் கொண்டு வந்தது இந்த மாதிரி கொண்டு வந்தது. ஸோ டிஆர்பி சைடு இருந்து எப்படி கொண்டு வந்தாங்கன்றதுக்கு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். முதற்கட்ட சிவி லிஸ்ட் எல்லாமே நமக்கு ஃபைல் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த சிவி லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் யாரெல்லாம் எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க, அவங்களுடைய சான்றிதழ்கள்லாம் உண்மைத்தன்மையாக உண்மையான சான்றிதழ்கள் தானா அப்படின்ற சரிபார்ப்பு பணிகள் எல்லாமே தற்சமயம் முடித்து தயார் நிலையில் வச்சுருக்காங்க. ஸோ இவங்களில் யார் யாரெல்லாம் செலெக்ஷனில் வராங்க, யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பட்டியலை வெளியிடுவாங்க. யார் யாருக்கிட்ட சான்றிதழ் சரியாக இல்லை, யார் யாரெல்லாம் சான்றிதழ் நல்லா வச்சுருக்காங்க, இன்எலிஜிபிள் கேண்டிடேட் எல்லாமே எது இந்த கண்டிஷனால் இவங்க இன்எலிஜிபிள் ஆகியிருக்காங்க அப்படின்ற ஒரு பட்டியலை தற்சமயம் வெளியிட போகிறாங்க. ஸோ அந்த இன்எலிஜிபிள் பட்டியலை வெளியிட்டாங்கனாவே போதும், என்ன ரீசன்றது எல்லாத்துக்குமே லிஸ்ட் அவுட் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்த ப்ராசஸ்ஸு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இன சுழற்சி முறையில் எம்பிசி வி, ஸோ அந்த 20% எம்பிசி டிஎன்சி வி மற்றும் இந்த 3 கேட்டகரிக்கு சேர்த்து 20%மாக எம்பிசி விக்கு மட்டும் 10%மான்ட்டு ஒவ்வொருத்தருமே கேட்டுட்ருக்காங்க. ஸோ நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்பிசி விக்கு உண்டானது இன சுழற்சி முறையை இந்த ஆண்டு கடைப்பிடிக்கவில்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். 3க்கும் சேர்ந்து ஒரே முறை பழைய முறையில் தான் கடைபிடிச்சிருக்காங்க, புதிய முறையில் கடைப்பிடிக்கவில்லை. ஸோ அது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே டிஆர்பி விளக்கமாக கொடுத்துட்டாங்க. நம்ம பொறுத்ததை நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதற்கட்ட பணிகள் முடிஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் கட்ட சிவி லிஸ்ட் எப்போ வெளியிடுவாங்க? ஸோ இரண்டாம் கட்ட சிவி லிஸ்ட்டில் ஒரு பகுதியை வெளியிட்ருக்காங்க, அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டுன்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அந்த அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டில் பெரிதளவு யாருமே இல்லை. ஸோ ஒரு எதுக்கு இந்த அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டுன்றது யாருக்குமே தெரியலன்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு தேவையா அப்படின்ற அளவுக்கு கேள்விகள் எல்லாமே தற்சமயம் போயிட்டுருக்கு. ஸோ அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டுன்னு போட்டுட்டு மொத்தமாக என்ன அடிஷ்னல் வேகன்சிஸ் ஆஸ் பர் அமெண்டன், அடிஷ்னல் வேகன்சிஸ் ஆஸ் பர் அமெண்டன். ஸோ ரிமார்க்கில் போயிட்டு டபிள்யூபி நம்பர் 203 மற்றும் அந்த கோர்ட்டோடைய கேசஸ் ஃபைலில் கொடுத்துருக்காங்க ரிமார்க்கில். ஸோ ரிமார்க்கில் அடிஷ்னல் வேகன்சி ஆஸ் பர் அமெண்டம் அந்த எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றது கிளாரிஃபை தெரியல. ஸோ 88 மார்க்ஸ், 96 மார்க் எல்லாமே ஓகே. இந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க், ஏன்னா இந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்கில் இன்னும் ஏகாப்பட்ட பேர் வெயிட்டிங்கில் வெளியிருக்காங்க. ஸோ அவங்கள எல்லாத்தையும் விட்டுட்டாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த டிஆர்பி சைடு வந்து. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் உடனடியாக உங்களுடைய மதிப்பெண்கள் சிவி பட்டியலில் வரவில்லையா உடனடியாக டிஆர்பிக்கு அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இணையதளத்தில் இருக்கிற இமெயில் அட்ரஸுக்கு trb.dn@nic.in இந்த அட்ரஸுக்கு உங்களுடைய மெயில்ஸ் எல்லாமே டெய்லி அனுப்பிட்டே இருங்க. கண்டிப்பாக நிச்சயமாக டிஆர்பி சைடுலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு கம்மியான மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் கூட நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு பணி நியமன ஆணை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அனைவருக்கும் ஆசிரியர் தினத்தோட வீடியோ முடிச்சுக்கிற வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, தேங்க்யூ.